யாரு நாகம்மாவா என்னம்மா இன்னைக்கு மீன் இது மாட்டலையா மதிய சாப்பாட்டுக்கு வேறோ பலாப்பழம் தானா உன் பார்வ கழுக்கு பார்வதாயா அங்க இருந்து பலாக்கட்டு பொரியல்னு கண்டுபிடிச்சிட்ட தண்ணி வேக அதிகமா இருக்குல்ல நேத்து 29 அடி இருந்துச்சு இன்னைக்கு 30 அடிய தாண்டி போயிடுச்சு இப்படியே கூடிட்டே இருந்துச்சுன்னு வையே இந்த வருஷம் மலையில உங்க வீடு எல்லாமே மூழ்கி போய்டும் போது நிறுத்து இந்த வருஷம் வீடு மூழ்கிடும் அடுத்த வருஷம் வீடு மூழ்கிடும்னு அரசாங்க வருஷ வருஷம் புலம்பிக்கிட்டே தான் இருக்கு அந்த அண்ணன் வேலைய முடிஞ்ச பாடில்ல தண்ணியும் பொங்கட பாடில்ல தேவ எல்லாமே பயமுறுத்திக்கிட்டு இருக்க பேசாம போய என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுற இந்த வருஷம் அணக்கட்டல எல்லா கேட்டையும் மூட போறாங்க இப்பதான் கீழ் கேட்டா மூடுனாங்க இங்க பாரு பாதி சீதாமலை மூழ்கிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல மேல் கேட்டையும் மூடிடுவாங்க நீ என்ன பண்ண போற அப்படின்னா சீதாமலையும் மூழ்கிடுமா ராமரும் சீதாவும் இருந்திருந்த மலை மூழ்காதுன்னு எங்க மாமா சொன்னாரு கொஞ்சம் பொறு பட்டணத்துல இருந்து போலீஸ்காரங்க வந்து உனக்கு விளக்கி சொல்லுவாங்க அப்ப தெரியும் எது பொய் எது உண்மைன்னு என்னது போலீஸ் வருவாங்களா இந்த இடத்தை விட்டு போலனா போலீஸ் பிடிக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா யார் யாரெல்லாம் ஊரை விட்டு வெளியே போகலையோ அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி போலீஸ் அனுப்பி வச்சிருவாங்க உன் வீட்டுக்காரர ஆபீஸ்க்கு வர சொல்லு நம்ம ஐயா கிட்ட நிதி விஷயமா பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர சொல்லு இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும் புரியுதா அவன் நீ சொல்றத கேட்க மாட்டான் எப்படியாவது சமாதானப்படுத்தி நீ அனுப்பிவிடு இந்த வாட்டி கோடமலை பெஞ்சதுன்னா உனக்கு வீடு இருக்காது உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்காது விளாட்டு தினமா இருக்காத அர்ஜென்ட் பூசைக்கு போற நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் நம்ம வம்சத்துக்கே பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கான் அதனால நம்ம ஊரை காலி பண்ணணும்னு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லிட்டு போயிருக்காராம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன நம்பினவங்களை யாரையும் நான் கைவிட மாட்டேன் நாகே இந்த துணியெல்லாம் கொஞ்சம் தச்சு கொடு இந்த அப்படி ஐயோ இதை தச்சு தச்சு நான் வெறுத்துட்டேன்பா ஒன்று புது சட்டையை வாங்குங்க இல்லை இந்த வேலையை மாற்றுங்க அப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது இங்கே பாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹர்பர் கூட இன்னைக்கு நம்ம பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு அவரும் இந்த ஊரை விட்டு போகிறாராம் அதனால தான் கடைசியாக சாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்தார் நாகே அவர் எவ்வளோ காணிக்க போட்டான்னு உனக்கு தெரியுமா சொல்லு பார்க்கலாம் காணிக்க எவ்வளோன்னு சொல்லட்டுமா இங்கே பாரு பாருங்க
வேலையை விட்டுன்னு சொன்ன காசு மட்டும் கேக்குறேன். சரி இந்த புடி. அப்புறம் சென்னையா உங்களை உடனே அவனோட ஆபீஸ்க்கு வர சொன்னான். அர்ஜென்ட்டாமா? என்ன சொன்ன அர்ஜென்ட்டா? ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறீங்க? இங்கிலீஷ்ல பேசுனல்ல, அதனால தான். அவன் சொன்னதை தான்ப்பா நான் சொன்னேன். அவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா ரொம்ப விவரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. என்னடி இது, ஒரு ருசியும் இல்ல மண்ணும் இல்ல. இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. அது இருக்கட்டும், நாளைக்கு நாள் அன்னைக்கு ஒரு எட்டு போய் அப்படி பாத்துட்டு வந்துருங்க. ஏய், உனக்கு ஒரு வேலை இல்ல, சும்மா இரு. ச்சே, சேலையில என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டீங்களா, இந்த வருஷம் அணையை மூடிடுவாங்களாம். அப்ப சீதா மலை முழுகிடும், அதோட நம்ம வீடும் முழுகிடும். அப்புறம் நம்ம எங்க தங்குறது? என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணிக்குள்ளேயே முழுகிருக்க வேண்டியதுதான். ஏன், நீ துரியோதன கதையை கேட்டது இல்லையா? ஹரே 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 ஹரே. இந்த கிராமம் தண்ணியில முழுகி போச்சு கௌரவர்களே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளை வந்து காப்பாத்த சொல்லுங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற நேரம் காலமே கிடைக்கலையா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யார் யாரோ பயந்தா நாம என்ன பண்ண முடியும்? அப்பா மனு கொடுத்துட்டாரு, அரசாங்க ஆபீசரு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து பார்த்ததும் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும். ஆனா இப்ப அந்த பழைய ஆபீசர் இல்லையாமா? உனக்கு யார் சொன்னது? வேற யாரு, சின்னையா தான். உண்மையாவா? அதத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க அந்த காலத்தில் துரியோதனன்னு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. நாளைக்கு போலீஸ் வந்தா இந்த பாட்டை பாடுங்க, போயிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் சொன்னேன், உடனே புது ஆபீசர் போய் பார்த்து விஷயத்தை சொல்லுங்க. எங்கப்பா பேர் துர்கப்பா. இவர் பூஜையை பார்க்கறதுக்கு எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க வருவாங்க. இந்த போட்டோவை பாருங்க, டேம் கட்ட ஆரம்பிக்கும் போது அப்பா தான் பூஜை போட்டாரு. இந்த போட்டோ பாருங்க, அந்த பெரிய மிஷின் இருக்குல்ல மலை மேல உயரத்துல, அதோட போட்டோ தான் இது. இது இது எங்க எடுத்ததுன்னு நான் மறந்துட்டேன். யோ மாணிக்கம், இவருக்கு அந்த நிதி காசு கொடுக்கலையா? என்னையாச்சு? காசெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு சார், ஆனால் இவங்க வாங்கிக்கிற மாதிரி இல்லை. அப்படியா? அந்த ஃபைலை கொண்டு வா, என்னென்னு பார்ப்போம். எதுக்கு ஃபைலெல்லாம் எடுக்க வேண்டாம் சார், நானே சொல்கிறேன்னே. ஊர்கோடியில் எங்களுக்கு ஒரு கோவில் இருக்குய்யா, அதில் நாங்கள் தான் பரம்பரை பரம்பரையாக பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். ஊர் மக்கள்லாம் அங்கே தான் வருவாங்க. அந்த கோவிலால் தான் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. இந்த கோவிலை நீங்கள் எங்கேயாவது மாற்றிட்டீங்கன்னா எங்களை மற்றவங்க யாரும் மதிக்காமல் போயிடுவாங்க. மரியாதையும் கௌரவம் போச்சுன்னா அதை ஈடுகட்ட முடியாதுங்க. பிரச்சனையே இங்கே தான் சார் ஆரம்பிக்குது. நம்ம அரசாங்கம் வீட்டுக்கும் நிலத்துக்கும் தனித்தனியாக காம்பன்சேஷன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி எந்த சொத்துமே இல்லை. அதாவது நிலமும் இல்லை, தோட்டமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கௌரவம் இருக்குது. இதை பார்த்தீங்களா, மரியாதைக்கு அடையாளம். அதான் அதான்,
இவங்களோட பிரச்சனையே அந்த கௌரவ மரியாதை தான். அதுக்கு நாம எப்படி நஷ்டஈடு நிர்ணயிக்கிறதுனே தெரியல. அது அப்படி இல்லப்பா. என் தரத்தையும் கௌரவத்தையும் பார்த்து நிர்ணயிக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு இந்த குச்சி எடுத்து அளக்கிறது கொம்பு எடுத்து அளக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு. பாருங்க சார், இப்படி பிடிவாதமா பேசினா நான் என்ன பண்றது? யோ கருப்பையா, அது எந்த இடம்னு சொன்ன? தேவஸ்தானம். தேவஸ்தானம்னா தேவஸ்தானம் இல்ல சார், அது ஒரு சாதாரண கோயில். அது இவங்களுக்கு சொந்தமான இடமும் கிடையாது. கடவுள்னா கடவுள் தான், அதுல பெருசு என்ன சின்னது என்ன? ஐயா, நாங்க சராசரி வாழ்க்கை வாழறோம், அது போதாதா? அடடா, நான் இதை பத்தி வாதாட விரும்பல, சுமூகமா எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். யோ கருப்பையா, எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? என்னோடது ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க. ஐயா, எங்க தராதரத்தை வச்சு எங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்லையா, எங்களை விட்டுருங்க. எங்க இடத்த விட்டு எங்களை போக சொல்லாதீங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் விட்டுற வேண்டாம். நானே அங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், போதுமா? ஆ வரேங்க. ஆ போட்டோ எடுத்துக்க வரேங்க. ஆ அப்படிதான் நல்லா. ஆ ஆ ஏ அப்படி அப்படி லெஃப்ட் லெஃப்ட். ஆ இறக்கு இறக்கு. ஆ அப்படிதான். ஆ லெஃப்ட். என்ன தெரியும் அந்த கிழவன் அதை அப்படி பார்த்துட்டு இருக்கான். பாரு பாரு, நல்லா பாரு, என்ன பெருசு. டேம மூடிட்டோம்னா இந்த காடு மலை எதுவுமே இருக்க போறது கிடையாது. என்னதா கடைசியா ஊரை பாத்துட்டு போறியா? எங்க ஊருக்கு என்ன குறைச்சல், வெள்ளத்தால எல்லாம் எங்க ஊர் அழியாது. முதல்ல நீ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க இருந்து போ. அப்ப இவ நேரம் என்னதான் பாத்துட்டு இருந்தீங்க? உங்க ஆபீசர் வந்து சீதாமலை, பகவதி நதி, இந்த காடு இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க சொன்னார்ல, அதுக்குதான் இந்த கருவி ஒழுங்க வேலை செய்யுதான்னு பாக்கத்தான் நான் வந்தேன். இந்த பெரியவர் நல்லா புத்திசாலியா தான் இருக்காரு சார். இதுதான் சார் நான் சொன்ன தேவஸ்தானம். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இங்க ஒரு பெரிய ராஜா வாழ்ந்தாரு. அவரு மற்ற ராஜாக்கள் மாதிரியே விவசாயிகளை கொடுமைப்படுத்தினாரு. அப்போ ஒரு விவசாயி அவரை எதிர்த்தான், ராஜா அவனை கொன்னுட்டாரு. அந்த இறந்து போன விவசாயி ஆவியா மாறி ராஜாவை கொன்னு புட்டான். அந்த விவசாயியோட ஆவியை தான் நாங்க சாமியா கும்பிடுறோம். நீங்களும் கும்பிட்டுங்க. இங்க பாருங்க சார், இந்த ரெக்கார்ட் படி இந்த கோயில் இடம் இவங்களது இல்ல. அப்படியா? இல்லப்பா, இது எங்களது தான். அப்படின்னா இது உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா இல்ல உங்க பாட்டன் முப்பாட்ட கட்டின கோயில? இல்ல, இது கிராமத்துல இருக்கிறவங்க சேர்ந்து கட்டினது. அப்படிலாம் இல்ல, இது அரசாங்கத்தோட சொத்து, இது உங்களது இல்ல. அதனால இதுக்கு நஷ்டஈடு கொடுக்க முடியாது. இந்த ஊர்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த கோவில அப்பாவுக்கு காணிக்கா கொடுத்துட்டாங்க. யோ, நம்பிக்கை வேற உண்மை வேற. ஒரு விஷயத்தை நம்புறங்கிறதுக்காக அது உண்மையாயிடாது. அத உண்மையாக்கணும்னா அரசாங்க அதை பதிவு பண்ணிருக்கணும். அப்ப நாங்க போய் சொல்றோம்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஐயோ அப்படி இல்ல பெரியவரே, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா நம்புறேன். அது எப்படி அரசாங்கத்துக்கு நம்ப வைக்கிறது சொல்லுங்க. சரி சரி வாங்க, வேற உங்களுக்கு சொந்தமா எது இருக்குன்னு காட்டுங்க. சரி நடுங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் பாப்போனா? இதோ இருக்கு வாங்க. இதான சொன்ன இடம், சீக்கிரம் வாங்க. இதுதான் சீதாமலை.
இங்க இருந்து பார்த்தா டேம் ரொம்ப அழகா தெரியும். வாங்கய்யா வந்து மண்டபத்தை பாருங்க. ராமன சீதையும் வனவாசம் இருந்த இடம் இதுதான். அதோ அங்க பாருங்க. ராமன சீதையும் இங்கதான் வனவாசம் இருந்தாங்க. சுக துக்கங்களை ஒன்னு அனுபவிச்சாங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு சீதாமலைன்னு பேர் வந்துச்சு. இதுதான் சீதாமலையா? அது அந்த பக்கம் இருக்கிறது இல்ல. விஷயம் தெரியுமா, ஒவ்வொரு ராமநவமிக்கும் இந்த இடத்துல பெருசா பூசை எல்லாம் நடக்கும். அது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆபீசர் சார், ராமண சீதி இங்க இருந்தப்போ அவங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. அந்த வம்சத்துல வந்தவன் தான் நானும். அந்த காலத்து ராமனுக்கும் இந்த காலத்து கலியுக ராமனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாரியா, இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் சொன்னா கேஸ் நிக்காது, கோர்ட் தள்ளுபடி பண்ணிடும். இது அரசாங்க சொத்து, நீயும் சரி நானும் சரி உரிமை கொண்டாட முடியாது. அதனால ஏதாவது ஆதாரபூர்வமான சொத்து இருந்தா காட்டு. அப்போ நான் சொன்ன ஆதாரம் செல்லாதா? வாங்க போலாம். பாத்து பாத்து. அடேங்கப்பா, இந்த மலையில மூங்கில் மரம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மலையில இருந்து தான் மூங்கில் எடுத்து நாகி கூடையெல்லாம் பின்னுவா. அவ பின்ற கூடைக்குதான் இந்த கிராமத்துல கிராக்கி அதிகம். அவள மாதிரி யாராலையும் கூடையெல்லாம் பின்ன முடியாது. அவ 40-50 கூடைகளை விப்பா, அதுல வருமானம் ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். நல்ல வேலை நான் பாரஸ்ட் ஆபீசரா இல்ல, இருந்திருந்தா உங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளி இருப்பேன். எதுக்கு உள்ள தள்ளுவீங்க? மூங்கில் மரத்தை வெட்டக்கூடாதுங்கிற விதிமுறை உங்களுக்கு தெரியாதா? நாகியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜாக்கிரத. அதுக்கப்புறம் அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு கூட கூட பணம் கொடுக்கணும், புரியுதா? சார் சொன்னதும் பெருசு திணறி போயிருச்சுல. நில்லுங்கப்பா. நீ போடா அவன்களோட போ. கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா ஓ போய் வேலையை பாரு. போ. எல்லாம் ஒரே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கோவில் ஒண்ணுது இல்ல, இந்த சீதாமலை ஒண்ணுது இல்ல, மரம் ஒண்ணுது இல்லன்னு சொல்றாங்க. அவங்களை இப்படியே பேச விட்டா நாம போட்டிருக்கிற துணியை கூட உருவிட்டு போயிடுவாங்க. அவனுங்களை எல்லாம் பேச விடக்கூடாது. ஏண்டா பரம்பரை பரம்பரையா நாம இந்த இடத்துல இருக்கோம். இப்ப திடீர்னு இந்த ஆபீசருங்க வந்து நம்ம தரத்தை எட போடுறானுங்க. இவனுங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அப்பா அப்பா மெதுவா பேசுங்கப்பா, அவங்க காதுல விழுந்துற போகுது. போடா போ. கோபம் வந்தா நான் இப்படி எல்லாம் தான் பேசுவேன். மத்தவங்களை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்களை தப்பா சொல்லலப்பா. வாய மூடு, நீ வளர ஆரம்பிக்காத. நான் வீட்டுக்கு போறேன். நீ போய் அவங்களுக்கு கூஜா தூக்கு. என்னாச்சு மாமா? இப்ப வந்திருக்கிற ஆபீசருக்கு புத்தியே இல்லமா. நாம விவசாயம் பண்றோமே, அந்த இடம் மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்றாங்க. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? பகவதி நதி நம்மளுது, சீதாமலை நம்மளுது, இங்க இருக்கிற காடுகளும் நம்மளதுதான். இது சர்க்காருது, இது நம்மளதுன்னு நான் எதையுமே பிரிச்சு பார்த்தது இல்லையே. இந்த விஷயத்தை நான் சொன்னா அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன முட்டாள்னு சொல்றாங்க. அவங்க பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி மாமா? நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ மழை பெய்ய போகுது. அப்ப நம்ம போய் தானே ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா? இது ராம சீதா வனவாசம் இருந்த இடம். இந்த இடத்த விட்டு போனாவே நாம மூழ்கிடுவோம். அப்படி இல்ல மாமா, புது ஆபீசர் வந்து அளந்துட்டு போயிருக்காரு, நமக்கு நல்ல நஷ்டஈடு கொடுப்பாங்கல்ல. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்.
ஓய் ஓய் இந்த ஊரை விட்டு நாங்க போறோம் உங்களுக்கு நஷ்டஈடு கிடைச்சிடுச்சா ஆமா நாங்க கிளம்புறோம் இதுக்கு மேல சந்திப்போமான்னு எனக்கு தெரியாது கடவுள் உங்களை காப்பாத்துவாரு என்ன ஆச்சு நாகி ஏன் சோகமா இருக்க தினமும் ஒரு ஒருத்தர் ஊரை விட்டு போறாங்க அப்படியே நாமும் வேற ஊருக்கு போயிட்டதா என்ன அப்பாவை நாம தான் புரிஞ்சுக்கணுமா பிறந்த ஊரை விட்டு போறது சுலபமான விஷயம் இல்ல அது என்கிட்ட சொல்றீங்களா பிரிஞ்சு போற வழி என்னன்னு எங்களுக்கும் தெரியும் பிறந்த வீட விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு நாங்க வரல அதுவும் இதுவும் ஒன்னா சொல்லு நீங்க உங்க வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்ல எதுக்கு இருக்காது ஆ ஹேய் பட்டணத்துல பிறந்து வளர்ந்த என்ன இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்தப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் சும்மா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதே அப்பாவும் நானும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நீ வாய மூடிட்டு நான் சொல்றது கேளு ஐயா இதெல்லாம் இன்னும் வேலை இல்லையே இதையும் புடிங்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ண சொல்ற அந்த ஆபீசர் ஊரை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டான் அதனாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு மூட்டை கட்ட முடியுமோ எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டிட்டு இருக்கேன் எப்பா விடுஞ்சா மரத்தையும் புடிங்கிட்டு போயிருவேன் வீட்டுக்கு போய் பேசலவா வா ஒவ்வொருத்தரா அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க போன மாதம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க இந்த மாதம் நான் கிளம்பிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராமமே காலி ஆகிடும் பார்த்துக்க என்ன சொல்கிறீங்க என்னப்பா பண்ணுறது அப்பாவும் தாத்தாவும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ஆ வா உக்கார் யமுனா கருப்பையாக்கு ஒரு வாய் காஃபி கொண்டு வா அவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு உங்கள் அப்பா அந்த ஊரை விட்டு போமாட்டேன் சொல்லிட்டாராமே மழை பெஞ்சு வீடெல்லாம் மூழ்கிட்டா என்னடா பண்ணுவீங்க என்ன பண்றது தான் ஏன் தெரியல ஆமா ஏன் கேக்குறீங்க எங்க வீடு உயரத்துல இருக்கு இது வரைக்கும் எந்த மழைக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததே இல்ல அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கிக்கலாம்ல என்ன சொன்னீங்க நான் உங்க வீட்ல வந்து தங்கறதா ஏன் வரக்கூடாது பூஜை ரூமுக்குள்ளேயும் சமையல் அறைக்குள்ளேயும் போகாதீங்க அவ்வளவுதானே வீட்டோட பின்பதில தங்கிக்கோங்க அதனால நம்ம ரெண்டு பேருமே பயனடையலாம் வீட்டில் நீ இருந்த மாதிரி இருக்கும் தோட்டத்தை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் தோட்டத்தையும் அந்த நிலத்தையும் அதில் விளையிறதையும் நீயே எடுத்துக்க எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாயா ஏயா சிரிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லையா இந்த சின்ன மனுஷனை பெரிய ஆளாக்க பார்க்குறீங்க நீங்கள் தான் எனக்கு ஒரு வாட்ச் செஞ்சு கொடு சரிடா செல்லும் இரு நாகா எனக்கும் வாட்ச் செஞ்சு கொடு உனக்குமா சரி சரி நாகி ஆ இங்க வா இதோ இந்த காசுப்புடி இது புது துணி உனக்கும் உன் புருஷனுக்கும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஒரு பக்கம் அந்த அரசாங்க அதிகாரிங்க தொல்லை இன்னொரு பக்கம் உன் புருஷனும் மாமனும் நீ சொல்றத கார்லயே வாங்குறது இல்ல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு நீ படுற அவஸ்தையை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அவங்க என்ன இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா உங்களை மாதிரி மாமாவும் அவரும் கூலிக்காக இங்க வந்தவங்க இது எப்படி அவங்க சொந்த ஊராக முடியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஊர் முழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜனங்க யாரும் இங்க இருக்க போறது இல்ல எல்லாரும் ஊரை விட்டு போயிட்ட அப்புறம் நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க அம்மா இங்க அணை கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா சந்தோஷப்பட்டியா எதுக்கு என் பசங்களாவது இந்த பேய்க்கு பூஜை செய்யறத விட்டுட்டு நல்ல வேலைக்கு போவாங்களேன்னுதான் தினம் இந்த பூஜை முரசு சத்தம் இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தலை வலிக்குது என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே ஊருக்கு தான் ராஜா குடிக்க கஞ்சி இல்லையான்னு அப்படி இருக்கு என் கதை இந்தா வாட்ச் ரெடி டைம் என்னாச்சுன்னு சொல்லு பாப்போம் ஊரை விட்டு போற நேரம் ஆச்சு ஊரை விட்டு போற நேரம் நீ என்ன பண்றதா இருக்க நாகி
நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. எப்படியும் நான் நினைச்சது நடக்க போறதில்ல. அதான் இப்படியே கனவு கண்டு வாழ்க்கைய ஓட்டி இல்லைன்னு என்ன சொல்றீங்க? அது சரி, நீ மட்டும் கனவு காண்றத விட போறதில்லன்னு சொல்லு. பாத்துவாங்க பசங்களா, கீழே விழுந்துடாதீங்க. ஏய் விழாதீங்க, நான் இல்லங்க. ஐயா, இன்னைக்கு ஊரை விட்டு போறீங்களா? ஆமாமா. நாகி, நான் கிளம்புறேன். சரிம்மா. பத்ரோ. சீதாமலையில புலி வந்ததுன்னு சொன்னாங்க, நீ தனியா வந்துட்டல்ல, அதுக்குதான் உன்னை காப்பாத்த வந்தேன். ஆமா, ரொம்ப தான் தைரியசாலி, பார்த்தேன்னு புலி ஓடிடும். முடியாதா? இப்ப பாரு. ஷூ, விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. இங்க நம்மள பாக்கிறதுக்கு யாரும் இல்ல. இந்த தீவுல நம்ம மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்பா வீட்டுல இருக்காரு. இப்போ நான் ராம, நீ சீத. அப்படின்னா இது வனவாசன்னு சொல்லுங்க. ஆனா இங்க எந்த ராவணனும் வர முடியாது. மாமா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்ல மருமகள, எனக்கு ஒண்ணும் இல்ல, வேலையும் இல்ல, உட்கார்ந்து பேச ஆளும் இல்ல, அதனாலதான் சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, மாமாக்கு இப்பதான் ஊர் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. நா
நாகி நாகி அட சின்னையே ஊர் மூழ்க போகுதுன்னு சொல்ல வந்திருப்பா அதான் மாமா பயந்து போய் உட்காந்துருக்காரு வா சின்னையா ஏதாவது செய்தி நான் இப்போ எந்த செய்தியும் சொல்ல வரல நாகி நீங்க என்ன ஊரை விட்டு போகல அதனால ஆபீசர் போலீஸ் அனுப்பி வச்சிருக்காரு உங்களை வலுக்கட்டாயமா சீதாம்பலையில இருந்து வெளியே அனுப்ப சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு என்னப்பா நீ ஏன் கிளம்புறே இல்லை நாங்கள் எழுதிட்டு போகணுமா அப்பா தாங்க சீதாமலை விட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு நீங்க தான் பாத்தீங்கல்ல அப்பா எப்படி ஓடி ஒளிஞ்சாருன்னு நீங்க ஊரை விட்டு போகலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்பா 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 கதவு தரங்க அப்பா 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 நீ போய் மற்ற வேலையை பாரியா அவருக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் ம் பெரியவர 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 நீ வெளியே வரலனா உன் பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு போயிடுவோம் அப்பா மாமா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு நீங்க ஏதாவது சொல்லி அவரை சாப்பிடுவீங்க அப்படியா குடு ஊரை விட்டு வந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்க பையனுக்கு வேலை கிடைக்கட்டும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வேற வீடு பார்த்து போலாம் அடம் பிடிக்காம முதல்ல இத நீங்க சாப்பிடுங்க இதாங்க யோ கருப்பையா ஊரை விட்டு வந்துட்டாரு ஏதாவது நல்ல தொழில் பண்ணா பொழைச்சுக்கலான்னு சொன்ன என்ன நான் சொன்னது சரிதானே சுப்பிரமணி சார் சொன்னா சரியா தான் இருக்கும் அவர் சொல்றத கேளுங்க அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொழப்ப பாருங்க முதல்ல அந்த சீதாமலையை விட்டு வந்துருங்க அரசாங்கம் எங்களுக்கு பாதி காசு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாம் என்ன செத்தா போயிட்டோம் முதல்ல சர்க்கார் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ மீதி பணத்துக்கு நாங்க உதவி பண்றோம் இந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுக்கோ எனக்கு பூஜை பண்றது தவிர வேற எதுவும் தெரியாதுங்க அட என்னங்க நீங்க எல்லாரும் தொழில் தெரிஞ்சு ஆரம்பிக்கிறோம் சுப்பிரமணி சார் மில் வச்சிருக்காரு
நான் கடை வச்சிருக்கேன். ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பழக பழக தொழில் நுணுக்கத்தை கத்துக்கலாம். அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேங்க. இன்னைக்கு ஊரெல்லாம் ஒன்னா கூடுற நாள். என் பழைய நண்பர்கள் எல்லாம் பார்ப்பேன். அவங்க கிட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். முதல்ல குடி. என்ன பாச்சு? இத குடிச்சா காதுக்குள்ள கொய்யின்னு கேக்குது. மாமா மாமா நாகி, நான் இப்பதான் சுப்பிரமணிய ஐயாவை பார்த்துட்டு வரேன். மாமா வீட்டுல இல்லங்க. அவர் மறுபடியும் சீதா மலைக்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க பண்றது? நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். வேற என்ன? திரும்பவுமா? என்ன இது முட்டாள்தனமா பேசுற? அந்த தீவுல போய் அவங்களால எப்படி இருக்க முடியும்? அவருக்கோ வயசாகிட்டே போகுது, காட்டு விலங்குகளோட பயமும் இருக்கு, நாளுக்கு நாள் தண்ணி அதிகமாயிட்டே போகுது, அங்க உதவி செய்ய யாரும் இல்ல. என்னங்க மழை இப்படி விடாம பெஞ்சிட்டு இருக்கு? அவளுக்கு துணையா யாரையாச்சும் அனுப்புங்களேன். அந்த காட்டுக்கு போக சொன்னா யார் தான் போவாங்க? அதெல்லாம் ஒரு ஊரா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்பா, என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். இப்ப ஊரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? யாரும் வரலன்னா பரவாயில்ல, நாங்க போய் தானே ஆகணும். அந்த தீவுல கடந்துதான் சாகணும்னு எழுதியிருந்தா அப்படியே நடக்கட்டும். கிருஷ்ணா இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான். அவனையே நீ துணை கூட்டு போக கூடாது. அவனே இந்த ஊர்லயா இருக்கான்? வியாபாரத்துக்குன்னு பாம்பே போகல. ஊருக்கு போனது என்னமோ உண்மை. அவன் திருப்பியும் வந்துட்டான். என்னாச்சு? என்னமோப்பா, வியாபாரத்துல நிறைய நஷ்டமா, காதல்ல வேற ஏதோ தோல்வியா, அதனால சாகரன் விஷத்தை குடிச்சிட்டான். விஷத்தை குடிச்சிட்டானா? அதனாலதான் அவங்க வீட்டுல யாரும் அவனை பத்தி கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனே திருப்பி ஊருக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாம கமலா ஹோட்டல்ல எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது வேற. அவன் பட்டணத்துல வாழ்ந்தவன், தீவுக்கு வாடானா வரவா போறான்? ஏன் வரமாட்டான்? இங்க அவனோட தேவை யாருக்கும் இல்ல. நீ அவனை கூப்பிட்டியனா அவன் கண்டிப்பா வருவான். அவன் வரனா எனக்கு பிரச்சனை இல்ல, கதை சொல்லி ஜாலியா இருப்பான், எனக்கும் துணையா இருக்கும். அதெல்லாம் சரி. அவன் கிட்ட பம்பாய்க்கு போயிட்டு வந்ததை பத்தி எதுவும் கேட்காத. ஏன் கேட்க கூடாது? அத பத்தி பேசினாவே அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒருவேளை கோச்சிக்கிட்டு அவன் உன்னை பாதையில விட்டுட்டு வந்துட்டானா? என்னங்க பாட்டு கேக்குதா? மலைக்கு அந்த பக்கம் நாத்து நட்டு பாடிட்டு இருக்காங்க. போன வருஷம் நம்ம ஊர்லயும் நாத்து நடும் போது பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பண்டிகை முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த வருஷம் யாரும் இல்லை. இப்ப நினைச்சு பார்த்தாலும் சுகமா இருக்கு. என்னங்க, ஹெரபா நிலத்துல பயிர் பச்சை பச்சையா வளர்ந்துருக்கு, அதை எடுத்துட்டு நாம ஏன் புது நாத்து நடக்கூடாது? உனக்கு சம்மதம்னா நான் என்ன சொல்ல போறேன்? அப்படியா, சம்மதமா? நிஜமாவ சொல்றீங்க? ஆமா நாகி. என்னங்க, நிலத்துக்கு சொந்தக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்பதான் நிறைவேற போகுது. Ha 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 ha
யாரும் சைக்கிள் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு, கேக்கலையா? சின்னையாவா இருக்கும், நாம முழுகிட்டோமா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான். அட அங்க பாருங்க, அது நம்ம கிருஷ்ண மாதிரி இருக்கு. அட ஆமா அவன்தான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாகி, கிருஷ்ணா, அப்பப்பப்பப்பா, ஏய் நாகி, உங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள போது போது ஆயிடுச்சு தெரியுமா? காடு கடந்து மலை ஏறி ஒரு புது அனுபவம் தான். இந்த தேவதைய பாக்குறதுக்கு 7 மலை தாண்டி வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, அங்க இருந்தே கூட்டி இருந்தா வந்து கூட்டிட்டு வந்திருப்போம்ல. யாருக்கு தெரியும் இங்க வர்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அத வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன? சரி பாபா, என்ன நின்னுட்டு இருக்க, வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, நானும் வரேன். ஏய் நாகி, யாரு? யாருது? யாரு, நீங்களே கண்டுபிடிங்க. நீ கிருஷ்ணல்ல? வந்துட்டியா? நல்லபடியா வந்துட்டியா? வா உட்காரு, உட்காரு. நானே சொல்லிருப்பேன் தாத்தா, ஆனா உங்க கண் பார்வை நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா இந்த ஊர் பசங்களோட மூளை தான் குழம்பி போய் கிடக்கு. அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் விட்டுதலுங்க தாத்தா, அதான் நான் வந்துட்டேன்ல, கவலையே படாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு இன்ஜெக்ஷன் போறேன், அதுக்கப்புறம் நீங்க என் கூட கபடி கபடி ஆடுவீங்க. இந்த இன்ஜெக்ஷனை முதல்ல அந்த ஆபீசருக்கு கூட, அவருக்கு தான் மூளை குழம்பி போய் கிடக்கு. அதான் இப்ப கிருஷ்ண வந்துட்டல, எல்லாம் சரியா போயிடும். பட்டணத்துல இருக்கிற மாதிரி இங்க டீ காபி எல்லாம் கிடைக்காது கிருஷ்ணா, நாளைக்கு வாங்கி தரேன். இங்க வழக்கமா பண்ற மாதிரி கஷாயத்தை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், குடிப்பல்ல? கஷாயம் தானே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பம்பாயில எல்லாம் இந்த கஷாயம் உனக்கு கிடைச்சிருக்காது தாத்தா. பம்பாயே ஒரு கஷாயம், அங்க எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. அப்ப நீ ஏன் பம்பாய் விட்டு வந்துட்ட? கிருஷ்ணா, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனியா? அம்மாக்கு முதுகு வலி எப்படி இருக்கு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? தெரியாதே. என்ன, உன் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? ஆமா மாமா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? கிருஷ்ணா, நீ பம்பாய் போன கதை என்னாச்சு, அத சொல்லுப்பா. விடுங்க மாமா, அப்புறமா பேசிக்கலாம். கிருஷ்ணா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், வா கிருஷ்ணா. மாமா, ஓ மாமா, நான் வந்துட்டேன். உங்களுக்கு ரொம்பதான் தைரியம் போங்க, சர்க்கார் கொடுக்கிற காசை வாங்கிட்டு போகாம இந்த குளிர்லயும் மழையிலயும் போராடிட்டு இருக்கீங்களே. ஆமாப்பா, நாங்க முழுகிட கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் முழுக மாட்டீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சுலபமா தீக்கிறேன்னு பாருங்க. என்னது பிரச்சனை தீக்க போறியா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இங்க வந்து என் கூட கொஞ்சம் வேலையை பாரு. என்னது, நான் வேலை செய்யணுமா? வாய்ப்பே இல்ல, வேணும்னா வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வர. இந்த மழையில யாருப்பா வேலைக்கு வருவாங்க? நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க, இந்த கிருஷ்ணா இருக்கா பாத்துக்க. Oh, my God.
ராதா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணனை பாத்தீங்களா? எங்க போன புண்ணியவா, காலையில இருந்து காபி கூட குடிக்கல. எனக்கு இங்க பாருங்க, கிருஷ்ணா யாரையோ கூட்டிட்டு வரா. மாமா, ஓ மாமா, ஆளு கேட்டீங்களே வேலைக்கு, இங்க பாருங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. நம்ம கிருஷ்ணன் கில்லாடி தாங்க. ஆமா கிருஷ்ணா, இத்தனை பேரை எப்படி கூட்டிட்டு வந்த? இவங்க எல்லாரையும் தினக்குளிக்கு கூப்பிட்டேன், யாரும் வரல. குத்தகை கேட்டேன், எல்லாரும் வந்துட்டாங்க. ஆளுக்கு 500 ரூபாய் தான். 500 ரூபாயா? 500 ரூபாய் மட்டும் இல்ல மாமா, 3 வேளை சாப்பாடும் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்காவது இப்படி யோசிச்சிருப்பீங்களா நீங்க? இப்பவாது ஒத்துங்க, இந்த கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு புத்திசாலின்னு. ஓ, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, மழை வரதுக்குள்ளே வேலை முடிப்போம். வாங்க. நாகி, என்ன பண்ற? சட்னி அரைச்சிட்டு இருக்க, என்ன விஷயம்? அது வந்து வேலை செய்யறவங்களா டீ கேக்குறாங்க. கொஞ்சம் போட்டு தரியா? இந்த வேலை முடியட்டும், போட்டு தரேன். நீ போய் டீ போடு, நான் சட்னி அரைக்கிறேன். நீ சட்னி அரைக்கிறியா? சீ, ஏய், என்ன நீ சீ சொல்ற? எந்திரி போடா. எந்திரி எந்திரி எந்திரி, நான் அரைக்கிறேன். எந்திரி. மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன சமைக்க போற? வேற என்ன, சட்னியும் கஞ்சியும். என்னது, வெறும் சட்னியா? நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? கோழி குழம்பும் மீன் வறுவலும் பண்ணி கொடுத்தா போதும். சமைச்சு கொடு, சீக்கிரமா பண்ணி கொடு. ஹே, ஏன் அப்படி மறைச்சு பாக்குற? கொஞ்சம் சிரி, சிரி பாக்கலாம். அது பம்பாயில எல்லாம் லாரியில என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா? தேகோ மகர் பியார் சே. இப்பதான் தெரியுது நீ பம்பாயில என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. கிருஷ்ணா, அட தாத்தா, தாத்தா, உன்ன ஒரு போட்டோ எடுக்கட்டுமா? இத இப்படியே கையில பிடிச்சுக்கோ. இங்க பாரு, அப்படியே இரு. ஏதோ சரியில்லையே. ஒரு நிமிஷம் இரு.
வாங்க தாத்தா வாங்க வந்து இப்படி உட்காருங்க பாத்து பொறுமையா அப்படிதான் இந்த தட்டை கையில பிடிங்க கொஞ்சம் மேல பாருங்க மேல அப்படியே இருங்க சாப்பிடுங்க வாயில வைக்காதீங்க அப்படியே பாவமா பாருங்க அந்த பக்கமா கொஞ்சம் பாருங்க வேண்டாம் இந்த பக்கமா பாருங்க அதுவும் வேண்டாம் கொஞ்சம் கீழே பாருங்க வேண்டாம் கொஞ்சம் மேல பாருங்க அப்படியே இருங்க அசைய கூடாது கொஞ்சம் மேல அப்படியே ரெடி அங்க என்னடா பண்ற போட்டோ எடுத்து பேப்பர்ல போட போறேன் இங்க ஒரு குடும்பம் எப்படி பசியால சாகுதுன்னு உலகத்துக்கு தெரிய வைக்க போறேன் ஏய் நிறுத்து இங்க யாரும் சாவறவங்க இல்ல அது சரி மாமா இத எடுத்து பேப்பர்ல போட்டா அரசாங்க கண்டிப்பா இத பாக்கும் ஐயோ பாவம் நிறைய பண உதவி செய்யும் எங்களுக்கு யாரோட கருணையும் தேவ இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய பணம் கிடைச்சா போதும் உன் போட்டோ கிட்ட எதுவும் வேணாம் புரிஞ்சதா போட்டோ எடுத்துட்டு விடுங்க கிருஷ்ணே நிறைய நஷ்டீடு வாங்கி தருவானே என்னமோ நான் இங்க யார்கிட்டயும் கையேந்திக்கிட்ட இல்ல தாத்தா கொஞ்சம் வாயை தரங்க நல்லா ஐயோ சிரிக்கிற மாதிரி வேணா அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கோங்க கைய மேல தூக்குங்க இன்னும் கொஞ்சம் என்னமாமா நீங்க போட்டோ எடுக்க போறீங்களா இப்போ நீ போட்டோ எடுக்க வேண்டாம் அண்ணா ஏன் எடுக்க கூடாது மாமா ரொம்ப அதிகமா பேசாத போ போடா போ போட்டோ எடுக்காத வாங்க பா ஏன் பா அவன போட்டோ எடுக்க விடல நில்லுங்க எங்க அவங்க கிட்ட அவ்வளவு கோவமா பேசுனீங்க அவன் கோச்சு கிட்ட திரும்ப போயிடு போறான் போனா போட்டோம் அவன் போனா உலகமே இருந்துருமா என்ன அந்த காசை வாங்க இவ்வளவு கீழே இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்ல ஊர்ல எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க மாமா கோவப்படாதீங்க மாமா அதான் நான் இருக்கல அப்புறம் என்ன நாகி என்னாச்சு கிருஷ்ணா சைக்கிள் தண்ணில விழுந்து செயின் எல்லாம் கட் ஆயிருச்சு எப்படி நான் ஊர்ல இருந்து வந்தல்ல இப்ப அந்த வழி ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு அப்படியே ஆமா சீதா மேல மூடி போகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம இடம் தீவாக போகுதா
பாருங்க வாசல் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு மாமா வீட்டை சுத்தி தண்ணி வந்துருச்சு வந்து பாருங்க வாங்க ஐயோ வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருச்சு என்னங்க இங்க வந்து பாருங்க பூஜையால மழைய நிறுத்த முடியும்னுலாம் நினைக்காத வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போலாம் வாங்க அந்த வீடு ரொம்ப உயரத்துல இருக்கு அதனால தண்ணில மூழ்கிடாது டேய் இங்க இருந்தலாம் வர முடியாது இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஆஷ்லிஷா மழை நின்னு போய்டும் புரியுதா அதுக்கு அப்புறம் இந்த பலத்த மழை இருக்காது ஏன்டா இப்படி எங்களை பயமுறுத்துற மாமா இது டாம் தண்ணி உங்களால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது இந்த வீடு தண்ணில மூழ்கிட தான் போகுது சுத்தமா மூழ்கிட போகுது பாருங்க நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா ದೊಡ್ಡ ಮನೆ ತಗಿಬೇಡವಾ ವಾಸ್ತು ಮಗಳ ದಾಟಿ ಒಳಗ್ ಬರೋಕಾಗ ಅಂತ ಹಿರಮ್ಮ ಗಿಡರ್ ಹೇಳಿರೋ
ಖಾಲಿ ಮನೆ ಕೂಗಕ್ಕೆ ಅಂತ ಮಜಾ ಇರುತ್ತೆ. ಇವನ್ ಹುಚ್ಚಿ ಹಿಡ್ತಾ ಎಂತ ಬಾಯ ಮುಳುಗಡೆ ಆಗಿದ್ದು ಕೆಲವರು ಒಳ್ಳೇದಾತು ಅಂತಿದ್ರು. ಈಗ ನೋಡಿ ನಿಮ್ಗೂ ಹಂಗೆ ಆತಲ್ಲ. ಗುಡಿಸ್ ಹೋಗಿ ಇಂಥ ದೊಡ್ಡ ಮನೆನೂ ಬಂತು, ನಿಮ್ಮ ಅಂತಸ್ತ ಹೆಚ್ಕಂತಲ್ಲ. ಮನೆ ಅಟ್ಟಿದ್ ಸಾಕ, ಹೋಗೋ ಸಹಾಯ ಮಾಡಿ ಹೋಗ. ಜಮೀನ್ದಾರ್ ಗಣಪಯ್ಯ ಹೆಗಡೆಯವರೇ, ನನ್ನಂತ ಪಾಮರ ಮಾಡುವಂತ ಯಾವ್ದಾದ್ರು ಕೆಲಸ ಇದೆಯಾ? ಮಹತ್ತರ ಕೆಲಸ. ಮಹತ್ತರ ಕೆಲಸನಾ? ಹ್ಞೂ ಬಾವಯ್ಯ. ಹೌದಪ್ಪ, ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಕೆಲಸ ಎಲ್ಲ ನಾ ಮಾಡ್ಕಂತೆ, ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಆಯ್ತು ಅದು ಮಾತ್ರ ನಿನ್ ಕೈಯಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾರಾಯ. ಆ ಕಾರ್ಯ ಯಾವುದು ಎಂದು ತಿಳಿಸಿದರೆ ನಾವು ಶಿರಸ ವಹಿಸಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಬೆಳ್ಳಿ ಮತ್ತು ಅದರ್ಕರ ಎರಡನ್ನೂ ಈ ಕಡೆಗೆ ತರುತ್ತೆ ಅಷ್ಟೇನಾ? ಸರಿ, ಆದ್ರೆ ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೊಡ್ಕೊಂಡು ಬರ್ಲಿ? ದಾರಿ ಮುಳುಗಿತ್ತು ಅಂತ ನೀನೇ ಹೇಳಿದೆಯಲ್ಲ, ಈಗಿರೋದು ಒಂದೇ ದಾರಿ, ಈಜ್ಕಂಡೆ ದನ ಕರುನ ಇತ್ತ ಕಡೆಗೆ ತರೋಕು. ಸುಮ್ಮನಿರು ಪಾಪ, ಅದು ಅವನ ಕೆಲ ಅತ್ತ. ತಡಿಯೇ, ಅವನ ಕೆಲ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಹೋಗಿ ಹೊಡ್ಕೊಂಬತ್ತೆ. ಏನಂತೀಯ ಕೃಷ್ಣ, ನಿನ್ ಕೆಲ ಆತ? ಆಗುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳು, ನಾ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೆ. ಎಂತಂತಿ? ಹಾ, ಆತು, ನಾನೇ ಹೋಗಿ ಹೊಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀನಿ. ಕೃಷ್ಣ, ನಿಮ್ದು ಎಂತದ್ದು ಹುಡುಗಾಟ? ಅವ್ನ ಹೊಳಗ್ ಜಾನುವಾರ ಹೊಡೆದು ಗೊತ್ತತ್ತ? ಕಡೆಗೆಲ್ಲರೂ ನೀರಲ್ಲಿ ಕರು ಒಂದ್ ಕಡೆ ಬೆಳ್ಳಿ ಒಂದ್ ಕಡೆ ಎಳ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಕೃಷ್ಣನ್ ಗತಿ? ಸುಮ್ಮನಿರೇ, ಹೆಂಗು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕಂತ ಇದ್ದ? ಬೊಂಬೆ ಇಲ್ಲಿ ಸಾಯ್ಲಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಸಾಯ್ತಾ ಅಷ್ಟೇ ಅಲ್ದ? ಅಷ್ಟಕ್ಕೂ ಅವನಿಗೆ ಸಹಾಯಕ್ಕೊಂದು ದಾರಿ ಆತು ಬಿಡು. கிருஷ்ண சொல்றது சரியா தாங்க இருக்கு, பேசாம அவன் பேச்சே கேக்கலாமே. கிருஷ்ணா இங்க வா, சாமான்ல ஏற கட்டுவோம். ஏ நாங்க நில்லு, அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நம்ம கிருஷ்ண அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிடுவான், அப்படிதானே கிருஷ்ணா? நான் ஒத்துக்க வைக்கிறேன், நான் சொன்னா தாத்தா கண்டிப்பா கேப்பாரு. தாத்தா கிளம்புங்க, நம்ம மேட்டு வீட்டுக்கு போயிடலாம், மழை நின்னதும் திரும்பி வந்துடலாம். வாங்க தாத்தா போலாம். தாத்தா வாங்க தாத்தா போயிடலாம், அந்த வீடும் சீதாமணியில் தானே இருக்கு, அப்புறம் என்ன கவலை? ஒத்துக்குங்க தாத்தா, ஒத்துக்குங்க, வரேன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா மாமா, தாத்தா வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னேன்ல தாத்தா கேப்பாருன்னு. சரி உள்ள வா நாகி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்.
வழி விடுங்க, வழி விடுங்க. ஐயோடா, எவ்வளோ பெரிய வீடு. ஐயோடா, ஏ கிருஷ்ணா, அந்த கதவை திறக்காத. வாஸ்துப்படி அந்த கதவை திறக்க கூடாதுன்னு ஹெரப்ப சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய வீடு, ஜாலியா இருக்கு. இவனுக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா மாமா? உங்க வீடு முழுகினது ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. இல்லனா இவ்வளவு பெரிய வீடு சொந்தமா இருக்குமா? சின்ன குடிசையில இருந்து இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஒரே நாள் பெரிய பணக்கார ஆயிட்டீங்க. கிண்டல் பண்ணது போதுண்டா, போய் அவருக்கு உதவி பண்ணு, போடா. ஜமீன்தார் கருப்பையா அவர்களே, இந்த ஏழை எந்த விதத்திலாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? கட்டளை இடுங்கள், செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா மாமா. சரிப்பா, சின்ன வேலையெல்லாம் நான் பண்றேன், ஒரு பெரிய வேலை சொல்றேன், அதை மட்டும் நீ செய்யறியா? அது என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா செய்யறேங்க ஐயா. பசுவையும் கண்ணுக்குட்டியையும் இந்த இடத்துக்கு குட்டி வா. அவ்வளவுதானா? சரி, அப்போ நான் எந்த வழியில போனோம்? வழியெல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்குல்ல, உனக்கு தெரியாதா என்ன? நீந்தி போய் தான் கூட்டிட்டு வரணும். சும்மா இருங்க பாவம், அவனால எப்படி முடியும்? சொல்ல சொல்லுடி, முடியாதுன்னு அவனை சொல்ல சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னடா சொல்ற கிருஷ்ணா, என்னடா முடியுமா? முடியலன்னா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற? வேண்டாம், நானே போயிட்டு வரேன். கிருஷ்ணா, என்னைக்கு இது சின்ன பிள்ளை மாதிரி அவனை போய் மாட்டை ஓட்டிட்டு வர சொல்றீங்க? தண்ணி வேற அதிகமா இருக்கு, தண்ணியில மாட்டை ஓட்டிட்டு வரும்போது அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே தற்கொலை முயற்சி பண்ணுவோம் தானே, பம்பாயில சாகல, இங்க சாக போறான், அவ்வளவுதானே? அதாவது இப்போ அவனுக்கு சாகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹே 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 ஹே
இல்லை போகாத. எனக்கு கிருஷ்ண தண்ணியில மூழ்கிட்டு போறோம், போய் காப்பாத்துங்க. அட சும்மாடி, ஆள் மூழ்கிற அளவுக்குலாம் அங்க தண்ணி இல்ல, தெரிஞ்சுக்க. உங்க கிண்டல நிறுத்துங்க. அவன் நடிக்கிறான் நம்பாத, சும்மா பயமுறுத்துறா. கிருஷ்ணா, தாகி கைய குடு, கைய குடு, பாத்து. உனக்கு காபி போட்டு கொண்டு வந்திருக்க. ரொம்ப குளிருதா, இரு கம்பளி எடுத்துட்டு வர. ஜரங்கரும் வந்துருச்சா என்ன? இல்ல, நல்ல வேலை தண்ணியில நினைச்சல. அதான், இரு நீலகிரி தைல எடுத்துட்டு வர. அந்த கையை கொடு. சட்டையை கட்டு, உடம்புக்கு தேய்ச்சி விடுற. கிருஷ்ணா, இப்ப எப்படி இருக்கு? தினமும் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு தோணுது.
நாகி, நீ என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல? என்ன பேச்சுடா பேசுற? விடு. மாலிஷ் போட்டு முடிச்சிட்டியா? மாலிஷா, என்னாச்சு உங்களுக்கு? பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. காட்டுல இருந்தீங்கல்ல, அத மிருக குணம் வந்துருச்சு. யாருக்கு? உங்களுக்கு தான். நமக்கு உதவி பண்றதுக்காக வந்தவன். உபகாரம் பண்ணவனுக்கு உபத்திரவம் பண்றது சரியா சொல்லுங்க. அவன் உபகாரத்துக்கு கோடி கும்முடு. என்னால் அவன் தொல்லையை தாங்க முடியல. உதவி செய்கிறான், உதவி. அவன் பண்ணுறது உதவி இல்லை, அவமானம். அவன் உடம்பு சரியானதும் அவனை கிளம்ப சொல்லு. என்னது உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன்? அவனை ஊருக்கு அனுப்பிட்டா நாம எப்படி பழைக்கிறதா சொல்லுங்க. என்ன பேசுற? எவ்வளவு நாள் உன்னை காப்பாத்திருந்து யாரு? நானா அவனா? யாருக்கு மழையை பத்தி நல்லா தெரியும்? இங்க இருக்கிற நிலத்தை பத்தியும், பாம்புங்களை பத்தியும், மூலிகை வேர்களை பத்தியும் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கா அவனுக்கா? ஆனா அவன் என்னடான்னா, தன்னை ஒரு பெரிய கடவுளா நினைச்சுக்கிறான். இங்க பாருங்க, கிருஷ்ண ஒண்ணு ஆசைப்பட்டு அவனை இங்க வரல. நாம தான் உதவிக்காக அவனை இங்க வர சொன்னோம், புரிஞ்சுதா? ஆனா அவன் நம்ம கூப்பிட்ட உடனே ஏன் ஓடி வந்தான் தெரியுமா சொல்லு? அவனுக்கும் பம்பாயை மறைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு தான். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க? ஏதோ நம்ம கஷ்ட காலம், அவன் பண்ற அட்டகஸ்தெல்லாம் தாங்கிதான் ஆகணும். இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. நஷ்டஈடு கிடைக்கிற வரைக்கும். அப்போ அது வரைக்கும் அவன் இங்க இருப்பானா? அவனை போக சொல்ல மாட்டியா? வாங்கிறப்பையா, வந்து உட்காரு. ஐயா, நீங்கள் மறுபடியும் அரசாங்கத்துக்கு எழுதி போகிறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? நான் அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். உன்னோட குடும்பத்தை பற்றியும் மற்ற எல்லா விவரத்தையும் இதில் எழுதி கொடு. முறையாக என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் எங்களை தப்பாக நினைக்குது, அதனால தான். ஆர்கோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அது இருக்கிறதால தான் இந்த ப்ராப்ளம். ஏன் இந்த அரசாங்கம் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துதோ தெரியல. அரசாங்கத்தையே எப்போதும் நம்பிட்டு இருக்காதீங்க. உங்க நண்பர்களும் பல பேர் உதவி பண்றதுக்கு முன் வரல தெரியுமா? அந்த கோவில அங்க இருந்து இடம் மாத்துறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாத. அந்த மேல் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார, அவர் பேர் என்ன? அது ராமசாமியா? கீரம்பா. அவரு எங்களை பத்தி என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு நீயும் உங்க அப்பாவும் சரியான லூசுன்னு. ஓ, இங்க பாரு, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் பாத்துக்கணும்.
புது இடம், புது ஊர், புது மனுஷங்க, அவங்க யாருக்கும் உங்க கோயிலை பத்தி தெரியல, தெரியுமா உனக்கு? கரை சேர்ந்த உடனே எல்லாரும் படகு ஓட்டுறவன மறந்துடும். அது அப்படி இல்லப்பா, ஒரு சின்ன பகுதி தான் தண்ணியில மூழ்கி இருக்கு. ஆனா நீங்க மொத்த இடத்துக்கு நஷ்டம் கேக்குறீங்க. இப்படி கேட்டா யாரு தான் கொடுப்பா? நீயே சொல்லு. நியாயப்படுத்துறீங்களா? மற்றவங்க வாழ்க்கை கஷ்டப்படுத்திட்டு நீங்களே சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுப்பா, அரசாங்கம் தான் சொல்லணும். அரசாங்கம் சொல்றத செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரன் தான் நான். இங்க பாரு கருப்பையா, உனக்காக நான் அரசாங்கத்தை பேசி 25,000 வாங்கி தரேன். அந்த பவர் எனக்கு இருக்கு, அதை வேணா நான் செய்யட்டுமா? நீ இஷ்டப்பட்டனா ஃபார்ம் தரேன், உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடு. ஃபார்ம் கொடுங்க. தாயே பகவதி, ஏமா எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? அட நீங்களா இருட்டுல உட்காந்து என்ன பண்றீங்க? மாமா, கிருஷ்ண தாயம் ஆடலான்னு கூப்பிடுறான், வரீங்களா? நாலு பேரும் சேர்ந்து ஆடலாம். வாய் திறந்த முத்து உதிர்ந்துரு போல இருக்கு. வாய்க்கு போட்டு போட்டு இங்கே உட்காருங்க. எனக்கு என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்ன? அந்த ஆபீசரை போய் பார்க்க வேண்டாம் தானே சொன்ன? நீ ஏன்பா அங்க போன? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வெளியே போறதுக்கு கூட வழி இருக்காதுப்பா. இந்த பகவதி நதி நம்மளை மூடு கிடைக்காம விட்டாலும் கூட இந்த கிருஷ்ணா மட்டும் நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அரசாங்கம் எவ்வளோ காசு கொடுக்குதோ அதை வாங்கிக்கிட்டு நாம் கண்காணந்த இடத்துக்கு போயிடலாம். தூரமாக, ரொம்ப தூரமாக. என்னப்பா சொல்ற நீ? நல்லா கேட்டுக்கோ, கடவுள் இருக்காரு நம்மளை காப்பாத்த. இந்த ஃபார்ம்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். இத முதல்ல ஆபீசர் மூஞ்சில விட்டேறி.
இத பாருடா, நீ வீட்டுக்கு போ. ராத்திரி முழுக்க நான் பூஜை பண்ண போறேன். இப்ப பெஞ்சிட்டு இருக்கிற மழையால நம்ம சீதாமலை முழுகலாம், நம்ம வீடு முழுகலாம், ஏன் இந்த காடு கழனி எல்லாம் முழுகலாம். அதையும் மீறி கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. நீ போ. இத்தனை வருஷமா நான் உன்னை நம்பி வாழ்ந்துட்டேன். இனிமேலும் நீ தான் என்னை காப்பாத்தணும்னு கேட்டுக்கிற. அதர்மத்தை அழிச்சு அப்பாவி ஜனங்களை நீ காப்பாத்திருக்க. அதே மாதிரி இப்பவும் நீ தான் எங்களை காப்பாத்தணும். என்னோட பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு நீ எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. இந்த உலகத்திலிருந்து அதர்மம், தீய சக்தி, இது எல்லாத்தையும் நீ அழிச்சிடு. தயவு செஞ்சு அழிச்சிடு. போடு போடு, கண்டிப்பா ஆறு விழாது. நினைச்சனே நாகி, அங்க பாரு. எங்கடா? மூணு நாலு அஞ்சு, உன் காய வெட்டிட்டேன். ஏய், கல்லாட்டெல்லாம் ஆடக்கூடாது இங்க கூட. ஏய் ஏய், சொல்றல்ல நான் கரெக்ட்டா தான் ஆடுறேன். அதெல்லாம் முடியாது. குடுக்க மாட்டேன். குடுடாடா. ஏய், குடுக்க மாட்டேன். நான் ஜெயிச்சேன்னு சொல்லு. பாக்கலாம். ரெண்டு மூணு மூக்கை காலி. பாத்தியா? ரெண்டு மூணு நாலு. நாகி, அங்க பாரு, ஏதோ நிழல் தெரியுது. சும்மா இருடா, திரும்ப ஏமாத்த பாக்குறியா? ஆடு. இல்ல, நிஜமா தான் சொல்றேன், திரும்பி பாரு. நீங்க எப்ப வந்தீங்க? தெரியவே இல்ல. நீ ஆட்டத்துல மூழ்கிட்டல்ல, நான் வந்தது கூட உனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். மாமா எங்க? காணுமே. அவரு கோயிலுக்கு போயிருக்காரு பூஜை பண்றதுக்கு. பூஜையில இருக்காரா? அப்பனா யார் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த நேரத்துல யாருங்க பூஜைக்கு வந்திருக்கிறது? யாரும் வரல. அப்பா நமக்கு நல்லது நடக்கணும்னு சாமி கிட்ட பூஜை பண்ண போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? டேம் திறந்து விடணும்னு பூஜை பண்ண போயிருக்காரு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? டேம் திறந்து விடுறதுனால சிலருக்கு நல்லது, சிலருக்கு கெட்டது. அவங்கவுங்க மனசை பொறுத்து அது அமையும். இந்த தீவுல பொழுது போக்குறதுக்கும் பேச்சு துணைக்கும் ஆள் இல்ல. விருந்தாளியா வந்தவன் கிருஷ்ண, அவங்க கிட்ட பேசினா தப்பா? இந்த குழப்பம் நடக்கலனா அப்பா கண்டிப்பா பூஜைக்கு போயிருக்க மாட்டாரு. அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வருவா? நீங்களே சொல்லுங்க. அத நான் சொல்லணும். உன் மனசு கேளு, தெரியும். கலைக்கிற
எனக்கு மயில் இப்படிப்பட்ட மயிலை பார்க்கறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். மாமாவை போய் கூட்டிட்டு வாங்க, இன்னும் காணோம், பசியோட இருக்காரு என்னமோ. கிருஷ்ணா கிட்ட போய் சொல்லு. கிருஷ்ணா, நீ யாது போய் கூட்டிட்டு வாடா. வேணாமா தாயே, என்ன ஆள விடு. சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். நீங்க ஏன் போலன்னு எனக்கு தெரியும். கிருஷ்ணன் கூட என்ன தனியா விட உங்களுக்கு விருப்பம் இல்ல, அப்படித்தானே? உங்களுக்கு எம்மன நம்பிக்கையே இல்ல. மாமா
மாமா படைய பிடிச்சுக்கோங்க. நாகி மழையில நனையாத. ஐயோ மாமா படைய பிடிச்சுக்கோங்க. நாகி இதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ. மாமா மாமா என்னாச்சு? இந்தாங்க பிடிங்க பிடிங்க. ஐயோ இது பிடிங்க. நாகி ஏன் மழையில நினைக்கிற? ஐயோ மாமா கொடைய கொட. ஐயோ நாகி நாகி அழாத நாகி அழாத. இதா மாமா 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 நாகி அழுதுட்டு இருக்கா மாமா. போய் சமாதானப்படுத்துங்க மாமா. மாமா நீ பத்தாவது தடவையா கேக்குற. இருக்கீங்க தெரியும். உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. அதோ உள்ள இருக்காரு. ஏன் கருப்பையா, அப்பா இறந்து போனதை ஏன் என்கிட்ட சொல்லல? நான் என்ன மூணாவது மனுஷனா? உன்னோட மாமனார் தானே. உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையாப்பா. பரவாயில்ல உக்கார் உக்கார். நாகி எங்க? நாகி நாகி அழாதம்மா, அழக்கூடாது. மனசை சமாதானப்படுத்திக்க.
உங்க மாமா பூஜை பண்ணும்போது தானே இறந்து போனாரு, அது ஒரு நல்ல சாவுதானமா? சாவுல நல்ல சாவு கெட்ட சாவுன்னு இருக்கா மாமா? என்ன பொறுத்த வரைக்கும் சாமி கிட்ட செத்தாலும் ஒண்ணுதான், சுடுகாட்டுல செத்தாலும் ஒண்ணுதான். நாகி நான் சொல்றத கேளுமா, உங்க மாமனாராலதான் இத்தனை நாள் இங்க இருந்தீங்க, இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க கிளம்பி என் கூட ஊருக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க பொழைச்சிக்கலாம். என்னமா சொல்ற? இல்லப்பா, நான் இங்கே இருக்கிறத முடிவு பண்ணிட்டேன். என்ன பேசுற நீ? நான் சொன்னது உண்மை, இங்கதான் இருப்பேன். ஏன் அப்படி பேசுறா? என்ன பிரச்சனை? கிருஷ்ண. என்ன கிருஷ்ணனாலயா? கிருஷ்ணன் கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். என்னப்பா இதெல்லாம்? அவர் செத்ததுக்கு காரணம் நான் தான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிரயாச்சித்தமா நாகி பேசிட்டு இருக்க. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாரும் ஊமி ஆயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அப்படி இல்லை, என்கிட்ட தான் பேசுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு இப்ப புரியுது. என்னாச்சுடா செல்ல உனக்கு? நாகி என்ன ஏதாவது கேட்டிய நீ? உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஆமாமா ரொம்ப பசிக்குது. உனக்கு இப்ப நான் புல்லு தரேன், அம்மா வந்ததும் பாலக்குடி, புரிஞ்சுதா? நாகி சின்ன, நீ இதை சாப்பிட்டுட்டு நான் சீதா மலைக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ம், என்ன சீதா மலைக்கு போறியா? வேண்டாம் நாகி, அங்க புலி இருக்குன்னு நீ தானே சொன்ன? அவன் சொன்னது சரிதான், புலி சுத்திட்டு தான் இருக்கு.
லட்சுமி பா 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 லட்சுமி பா 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 லட்சுமி லட்சுமி எங்க போச்சு இது லட்சுமி நீங்களே கொஞ்சம் தேடி பாருங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க உங்க மனசுல ஏதோ குறை இருக்கு அது என்ன என்கிட்ட சொல்லலல்ல அரசாங்கத்துக்கு தான் நான் தேவையில்லாம போயிட்டேன் சொந்தத்துக்கு கூட தேவையில்லாம போயிட்டேன் நான் வாழறதுல இனி எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பயந்துட்டு இருந்தப்போ நீங்க தானுக்கு தைரியமா இருந்தீங்க இப்போ உங்க தைரியமும் நம்பிக்கையும் எங்க போச்சு அந்த தைரியம் எங்க போச்சு அது தைரியம் இல்ல முட்டாள்தனமான அசட்டு தைரியம் பசு இங்கெங்கயோ தான் இருக்கணும் லட்சுமி லட்சுமி பா 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 லட்சுமி கதவு வழியா யாரும் வெளியே போக வேண்டாம் இந்த அட்டைப்பூச்சி ஒட்டிட்டா வரவே வராது ரத்தத்தை அப்படி குடிக்கும் அதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் ஐயோ பாவோன்னு சொல்லி எனக்கு பிச்சை போட வேண்டாம் உன் கால்ல எப்படி அட்டைப்பூச்சி பிடிச்சது
நீ எங்களோட சீதாமணிக்கு வந்தல்ல, நாங்க பேசினதை கேட்டல்ல. ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? நம்பிக்கை இல்லாத உங்களோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா. இங்க இருக்கிறது ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேரு. கிருஷ்ணா, நீ ஊருக்கு போயிடு. என்ன சொன்ன? போக சொல்றியா? ஓ, நான் இப்ப உங்களுக்கு சுமையா போயிட்டேன்ல, அதானே? அது இல்ல கிருஷ்ணா, எதுக்கு வீட்டுல தேவையில்லாத குழப்பங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுகிட்டு நீ போனதுக்கு அப்புறமாவது இந்த நிலைமை மாறுதான்னு பாக்குற. இல்ல, நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து போயிட்டா ஊர்ல எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. பம்பாய்க்கு போனேன், அங்க தோல்வி ஆயிடுச்சு. திருப்பி நான் இங்க வந்தேன். இங்க இருந்து நான் அங்க போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன எந்த வேலைக்கும் உதவாதவன்னு காரி துப்புவாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும் கிருஷ்ணா, நீ போய் தான் ஆகணும். பம்பாயில என்ன பாத்துக்கிறதுக்கும் என் மேல கவலைப்படுறதுக்கும் யாரும் இல்லை. அது எல்லாமே உன்கிட்ட கிடைச்சதுனால தான் நான் இங்கே இருக்கணும்னு விரும்பினேன். ஆனால் நீயும் என்னை போன்னு சொல்கிற. இப்போ நான் நட்டாத்தில் நிற்கிறேன். இந்த பக்கம் போனாலும் உதைக்குது, அந்த பக்கம் போனாலும் உதைக்குது. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்க இருந்து போய் தான் ஆகணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? கண்டிப்பா நான் போனமா? போ. இப்ப பெஞ்சிட்டு இருக்கிறது சுவாதி மழை. சுவாதி மழை எப்படியும் உங்களை அழிச்சிரும். பரவாயில்ல, நாங்க தாங்கிக்கிறோம். டேம்ல இருந்து தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியும்ல. புலி புலி வந்து உங்களை சாப்பிட்டோம், ஜாக்கிரத. தெரியும். மறுபடியும் கேட்கிறேன், நான் கண்டிப்பா போயாகணுமா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, நில்லு நில்லு கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா.
அவன் படகு எடுத்துட்டு போயிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அத்தனை கொண்டு போய் சேர்த்திருப்பேன். இந்த மழை இப்படியே தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு இருந்தா வீடு கூட முழுகி போயிடும். அப்ப என்ன பண்றது? தப்பிக்க கூட ஒரு வழி இல்லாம செஞ்சிட்டான். சுயநலக்கார எப்பவுமே அவனை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். நாம முழுகி போயிட்டு அவன் என்ன சொல்லிட்டு திரிவன் தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், அவங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான். அவன் நல்ல பேர் வாங்கறதுக்காக கூடவே இருந்துட்டு கடைசி நேரத்துல போய் கழுத்து அறுத்துட்டு போயிட்டான். ஏதோ சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேக்கலையா? எனக்கு எனக்கு கொட்டகை செரிஞ்சு விழுந்து அதுக்கு அடியில கண்ணுக்குட்டி மாட்டிக்கிச்சு போல இருக்கு, போய் பாருங்க. கொட்டுக்கு சவர் இடிஞ்சு தண்ணி உள்ள வந்துருச்சு போல இருக்கு, கை தவிர்த்து விடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. Thank you.
மாமே வாங்க வீட்டை சுத்தி நெருப்பு வைக்கலாம். மேலத்தோட சத்தம் கேட்ட புலி வராது. முடிஞ்ச எதையாவது அடிங்க. தொடர்ந்து மழை பெஞ்சா எங்க வீடு சேர்ந்து முழுகி போயிடுமே. கொஞ்சம் எழுந்து வாங்களே. புது சத்தம் இனிமே நீர் மட்டும் உயராது.
நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம வயல் எதுமே இனிமே மூடுகாதுங்க. இனிமே எல்லாமே நமக்கு தான். இனிமே நம்ம சுதந்திரமா விவசாயம் பண்ணலாம். இந்த மலை, இந்த ஏரி நானும் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அரசாங்கம் நம்மளை கைவிட்டாலும் இந்த ஊரார் கைவிட்டாலும் நாம கும்புற சாமி நம்மளை கைவிடாதுன்னு. ஆயிரம் கை வேணும், அந்த சாமிக்கு நம்ம நன்றி சொல்ல. அப்ப நான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டதுல ஒண்ணுமே இல்லையா? இல்ல, எல்லாம் அந்த தெய்வத்தோட கிருபை. நெருப்பு முட்டி புலி வராம பாத்துக்கிட்டது நான் தானே? வீடு மூழ்கி போயிடுமோ பயந்து ராத்திரி எல்லாம் போராடினது யாரு? அதுவும் நான் தானே? அது அப்படி இல்ல, எல்லாத்தையும் நீ தான் செஞ்ச நீ நினைச்சுக்கிட்டு இருக்கமா. ஆனா கடவுள் தான் உன்னை செய்ய வச்சிருக்காரு, புரியுதா? வா வீட்டுக்கு போகலாம். நம்ம நிலத்தில் விதை விதைச்சோம்ல, அது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கும். வா போகலாம்.